நீங்கள் கண்ணிலே நீரை வேறிடும் அந்த நாளிலே உலகம் பொட்டிடும் நீங்கள் பள்ளியே எஸ்ஆர்டி கல்வி பண்புகளை கண்ணில போற்று பள்ளிகள் யாவையும் கைவது பார்த்து பள்ளியின் பேரை கேட்டால் சொல்லு எஸ்ஆர்டி லட்சியம் நீங்கள் கண்ணிலே நீரை வேறிடும் அந்த நாளிலே உலகம் பொற்றிடும் நீங்கள் பள்ளியே எஸ்ஆர்டி கல்வி பண்புகளை கண்ணில் போற்று பள்ளிகள் யாவையும் கைவசமாக்கு பள்ளியின் பேரை கேட்டால் சொல்லு எஸ்ஆர்டி Admission is going on from pre-KG to 12th standard. Group A1A, Maths, Physics, Chemistry, Biology. Group A1B, Physics, Chemistry, Computer Science and Biology. Group A2, Maths, Physics, Chemistry and Computer Science. Group A3, Accountancy, Economics, Commerce and Computer Application. SRK Higher Secondary School, 45/7, Billianur Main Road, Karikalambakkam, Puducherry 7. Very good evening to all the students. நம்ம இப்போ பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம 11th ஸ்டாண்டர்ட் குரூப்பில் ஃபஸ்ட்டு நீங்கள் மேக்ஸை பற்றி பார்க்க போகிறீங்க. எல்லோருமே உங்களுக்கு 11th ஸ்டாண்டர்ட் வரதுக்கு இனிதே வரவே இருக்கிறோம். முக்கியமாக இதில் மேக்ஸில் பொறுத்த வரைக்கும் நிறைய இம்பார்ட்டன்ஸ் பார்ட்லாம் நீங்கள் ஆல்ரெடி 10th பார்த்தது தான். அந்த 10th பார்த்தது இப்போ அதனுடைய அட்வான்ஸ்டுன்றதை பார்க்க போகிறோம். ஏன்னா உங்களுக்கு 11th ஸ்டாண்டர்டுன்னு போது மேக்ஸ் குரூப் சூஸ் பண்ணியிருக்கீங்கனாக்கா வெரி வெரி உங்களுக்கு லைஃப் லாங் நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் ஹையர் ஸ்டடீஸில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸாக பார்க்கறதுக்கு எல்லாத்துக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே போல் மேக்ஸ் வந்து நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு அதனுடைய சப்ஜெக்டோடைய இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு என்னன்றதை புரியும். அதனால் எப்பயுமே எல்லா சம்ஸையும் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் ப்ராக்டிஸ் அதாவது மோர் தென் ப்ராக்டிஸ் யூ வில் கெட் ஏ ஃபுல் மார்க்ஸ். ஓகே, அதனால் நீங்கள் இந்த டைம் உங்களுக்கு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் யூ வில் பி ஸ்டார்ட் அப்டி நீ 11th ஸ்டாண்டர்ட் மேத்தமெட்டிக்ஸில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு வால்யூம் 1 வந்து 2 வால்யூமாக கொடுத்துருக்காங்க. இனி ஹையர் கிளாஸஸ் சூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா மேத்தமெட்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் வால்யூம் 1 வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் எக்ஸசைஸ் அண்டு சாப்டர்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஏன்னா இது எல்லாமே நியூ கான்செப்டில் படிக்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க. எல்லா கான்செப்டையும் உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுப்போம். அந்த எக்ஸ்ப்ளனேஷனை ஃபுல் அண்ட் ஃபுல் கிளியராக அப்சர்வ் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஆல் த ஸ்டூடெண்ட்ஸ் வெரி மஸ்ட் எல்லாருமே அண்டர்ஸ்டாண்ட். உங்களுக்கு கொடுக்கப்பட நேரத்தில் அந்த வீடியோஸ் வருதுனாக்கா அந்த நேரத்தை வந்து கரெக்டாக பயனுள்ளதாக மாற்றிக்கிங்க. அதே போல் ஒவ்வொரு வாரமும் இறுதியில் வந்து பார்த்தீங்கனாக்கா உங்களுக்கு எக்ஸாம்ஸ் கண்டக்ட் அதாவது வீக்லி டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவாங்க. அந்த வீக்லி டெஸ்ட்டை வந்து என்ன லெசன்ஸ் நடத்துனாங்களோ அது எல்லாத்தையும் ப்ராப்பராக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டு அழகாக டெஸ்ட் எழுதி பேப்பரை எடுத்துகிட்டு வந்து சப்மிட் பண்ணிடுங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சாப்டர் 11th ஸ்டாண்டர்டில் மேக்ஸில் ஃபஸ்ட்டு சாப்டர் செட்ஸ் ஃபங்க்ஷன் அண்ட் ரிலேஷன்ஸ். ஓகேவா? இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டாப்பிக்கும் ஒரு ஒரு இது ஆல்ரெடி நீங்கள் 10th பார்த்தது தான் செட்ஸ். அதாவது 9th பார்த்தது தான் இது. ஓகேவா? செட்ஸை பொறுத்த வரைக்கும் 9th பார்த்துருப்பீங்க. 9th எப்படிலாம் செட்டை டிஃபைன் பண்ணலாம், அது என்னென்ன மாடலில் இருக்குது, எப்படி எப்படி டைப் ஆஃப் செட்ஸை டிஃபைன் பண்ணுறது, செட் பாய்லரில் எப்படி மாற்றணும், ரோஸ்டர் ஃபார்மில் எப்படி மாற்றணும். ஓகேவா? இனி ஆர்டரில் எப்படி செட் பாய்லர் ரோஸ்டர் அந்த ஆர்டரில் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது, அந்த மாதிரி அதில் பார்க்கும்போது ஒவ்வொருத்துக்கும் நமக்கு இன்ட்ரொடக்ஷனோடு இருக்கும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு சாப்டர் வைஸில் பார்க்கும்போது செட்ஸு ரிலேஷன்ஸ் அண்டு ஃபங்க்ஷன்ஸ் தான் நம்மளுடைய சாப்டர். ஓகேவா? இனி ஃபஸ்ட்டு சாப்டர் வெரி வெரி ஈஸியஸ்ட் பார்ட், யூ வில் பி அண்டர்ஸ்டுட் திட். ஓகே, இனி இன்ட்ரொடக்ஷன்லேயே உங்களுக்கு நிறைய கான்செப்டில் செட்ஸை பற்றி நம்ம ஆல்ரெடி ஜென்ரலாகவே பார்த்துருக்கோம். செட்டுனா என்ன? இனிய கலெக்ஷன் ஆஃப் வெல் டிஃபைன்ட் ஆப்ஜெக்ட். ஓகேவா? செட் இஸ் ஏ கலெக்ஷன் ஆஃப் வெல் டிஃபைன்ட் ஆப்ஜெக்ட் இஸ் கால்ட் ஏ செட்டுன்னு சொல்லுவோம். ஓகேவா? அந்த டெஃபினேஷன் ஆஃப் தி ஆர்டரில் வந்து தென் வில் பி ஃபைண்ட் அவுட் த ரிசல்டன்ட் ஆஃப் த டேர்ம்ஸாக சொல்லுவாங்க. ஓகேவா? இப்போ இந்த சாப்டர்ஸ்குள்ளே நம்ம என்னென்ன கற்றுக்க போகிறோன்றது உங்களுக்கு கிவன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஓகேவா? என்னென்ன ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறேன் இந்த சாப்டர்ஸில்? இன் ஆன் கம்ப்ளீஷன் ஆஃப் திஸ் சாப்டர், இந்த சாப்டருடைய எண்ட் ஆஃப் த செஷனில் நம்ம என்ன கற்றுக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் எக்ஸ்பெக்டட் டு என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணணும் நம்மனா, லிஸ்ட் அண்டு ஒர்க் வித் தி மெனி ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் செட்ஸ் அண்டு கார்ட்டிஷியன் ப்ராடக்ட். ஓகேவா? செட்ஸையும் கார்ட்டிஷியன் கார்ட்டிஷியன் ப்ராடக்ட் வந்து நீங்கள் 10th பார்த்தது. ஓகேவா? அந்த மாடலில் எப்படி நம்ம மெனி லிஸ்ட் ஆஃப் ஒர்க் இன் டேர்ம்ஸ் ஆஃப் எப்படி நம்ம இதில் ப்ராப்பர்ட்டிஸில் அப்ளை பண்ணுறதுன்றதை பற்றி பார்க்க போகிறோம். அதே போல் நோ த கான்செப்ட் ஆஃப் கான்ஸ்டன்ட்ஸ் variables, intervals and neighborhoods. ஓகே, இதை பற்றி கற்றுக்க போகிறோம். அதே போல் அண்டர்ஸ்டுட் அபவுட் வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் ரிலேஷன்ஸ் அண்ட் கிரியேட் ரிலேஷன்ஸ் ஆஃப் எனி ரெக்வயர்ட் டைப் ரெஸ்பெக்டட். அதே போல் ரெப்ரசன்ட் ஃபங்க்ஷன் இன் ஏ டிஃப்ரெண்ட் வேஸ். அதே போல் ஒர்க் வித் எலமெண்ட்ரி ஃபங்க்ஷன்ஸ், டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ், ஆப்ரேஷன்ஸ் ஆன் ஃபங்க்ஷன்ஸ் இன்க்ளூடிங் இன்வர்ஸ் ஆஃப் எ பைஜெக்டிவ் ஃபங்க்ஷன்ஸ், identify the graphs of some special functions, visualize and sketch the graphs
ஆஃப் சம் ரிலேட்டிவ்லி காம்ப்ளிகேட்டட் ஃபங்க்ஷன்ஸ் இதை பேஸ் பண்ணி வர இது எல்லாத்தையும் நம்ம கற்றுக்க போகிறோம். ஓகேவா? இந்த சாப்டருக்குள்ளார ஃபஸ்ட்டு டெஃபினிஷன். இனி டெஃபினிஷன் என்ன கொடுக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, செட்ஸை பற்றி கொடுக்க போகிறோம். செட்டுனாலே நான் ஆல்ரெடி சொன்னது தான், இந்த கலெக்ஷன் ஆஃப் வெல் டிஃபைன்ட் ஆப்ஜெக்ட் இஸ் கால்டு எஸ் செட்டுன்னு சொன்னது தான். ஓகேவா? இந்த இயர்லியர் கிளாஸஸில் நம்ம பார்த்ததை வச்சு தான் இங்கே சொல்லியிருக்காங்க பார். இன் எ சி தட் எஸ் செட் இஸ் எ கலெக்ஷன் ஆஃப் வெல் டிஃபைன்ட் ஆப்ஜெக்ட் ஆஸ் த தியரி ஆஃப் த செட்ஸ் இஸ் த பாயிலிங் பிளாக்ஸ் ஆஃப் மாடர்ன் மேத்தமெட்டிக்ஸ். ஓகேவா? மாடர்ன் மேத்தமெட்டிக்ஸில் தென் வில் பி அப்ளை. ஒன் ஹேஸ் டு எலமெண்ட் ஆஃப் த லேர்ன் த கான்செப்ட் ஆஃப் செட்ஸ் கேர்ஃபுல்லி அண்ட் டீப்லி. நவ் வி லுக் அட் த டேர்ம் வெல் டிஃபைன்ட். இந்த வெல் டிஃபைன்ட் வாட் இஸ் மீன் ஃபார் வெல் டிஃபைன்ட்? அது நன்கு வரையறுக்கப்பட்டன்னு சொல்லுவாங்க. அப்போ நன்கு வரையறுக்கப்பட்டனா அதாவது தட் இஸ் ஏ அக்யூரசி, அதாவது இன் டேர்ம்ஸ் அதை நம்ம மாற்றி சொல்ல முடியாது. முக்கியமாக அந்த மாதிரி இருக்கிறது தான் இன்னும் வெல் டிஃபைன் சொல்லுவாங்க. அதுக்கு ஃபேவரபுளாக எக்ஸாம்பிளாகவும் சொல்கிறாங்க பாருங்கள். த கலெக்ஷன் ஆஃப் ஆல் பியூட்டிஃபுல் ஃப்ளவர்ஸ் இன் எ ஊட்டி ரோஸ் கார்டன் சொல்கிறாங்க. அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா த டேர்ம் செகண்ட் ஒன் பாருங்கள், த கலெக்ஷன் ஆஃப் ஆல் ஓல்டு மேன் இன் தமிழ்நாடு. ஓகேவா? தமிழ்நாட்டில் ஓல்டு மேன் இருக்காங்களா இல்லையா? கண்டிப்பாக ஓல்டு மேன் இருப்பாங்க. அதே போல் ஊட்டி ரோஸ் கார்டனில் பியூட்டிஃபுல் ஃப்ளவர்ஸ், ஆல் பியூட்டிஃபுல் ஃப்ளவர்ஸை கலெக்ஷனாக எடுக்கிறாங்க. இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா த டேர்ம்ஸ் பியூட்டிஃபுல் ஃப்ளவர்ஸ் அண்ட் ஓல்டு மேன் ஆர் நாட் வெல் டிஃபைன். ஏன் நாட் வெல் டிஃபைன் சொல்லியிருக்காங்க? வி கெனாட் டிஃபைன் த டேர்ம் பியூட்டிஃபுல் ஃப்ளவர் இன் எ ஷாப் way as there is no concrete definition for beauty because the concept of beauty varies from person to person. That is mean for இப்போ நீங்களே வீட்டில் இருப்பீங்க, உங்களை சார்ந்த இதிலே பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கிற தோட்டத்தில் இருக்கிற ஒரு ஃப்ளவர்ஸை பார்க்கும்போது ஒவ்வொருத்தவங்க இருப்பீங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்களுக்கு வந்து இந்த ஃப்ளவர்ஸ் பிடிக்கும், இன்னொருத்தவங்களுக்கு இன்னொரு ஃப்ளவர்ஸ் பிடிக்கும். அப்போ எல்லாருக்குமே வேரியஸ் ஆஃப் த டேர்ம்ஸ், எல்லோரும் பிடிச்ச மாதிரி ஒரே ஃப்ளவர் இருக்கும்னு பார்த்தீங்கன்னாக்கா அது நெவர். ஓகேவா? அதாவது என்னன்னாக்கா கலெக்ஷன் ஆஃப் வெல் டிஃபைன், அது நன்கு வரையறுக்கப்பட்டுன்றது பார்த்தீங்கன்னாக்கா எல்லாருக்குமே காமனாக இருக்கா இல்லையான்றது தான் சொல்கிறது. அதாவது பியூட்டிஃபுல்ன்றது ஒருத்தவங்களுக்கு பியூட்டிஃபுல்லாக தெரியும், இன்னொருத்தவங்களுக்கு அது என்ன அது நாட் பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அதுதான் கான்செப்ட். ஓகேவா? அதுதான் வெல் டிஃபைன்றதை மீனிங்ஃபுல்லாக சொல்கிறது. ஓகேவா? அதே போல் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா த கலெக்ஷன் ஆஃப் நெக்ஸ்ட் ஒன் இதில் சொல்லியிருக்காங்க, த கலெக்ஷன் ஆஃப் ஆல் மென் இன் தமிழ்நாடு ஆஃப் ஏஜ் கிரேட்டர் தென் 17 சொன்னாங்கன்னா இட் இஸ் என்னன்னு சொல்லிடலாம் பார்த்தீங்கன்னாக்கா, ஏஜை அங்கே ஐடென்டிஃபை பண்ணும்போது இட் இஸ் கால்ட் அபவுட் வெல் டிஃபைன் சொல்லிக்கலாம். ஓகேவா? அதே போல் இந்த இதில் செட்டோடைய நோட்டேஷன்ஸில் எப்படி கொடுப்பாங்க, என்ன ஆர்டரில் கொடுப்பாங்கன்னு பார்த்தீங்கனாக்கா தென் வில் பி ஃபைண்ட் அவுட் த ரிசல்ட். If A and B, இந்த சிம்பிள்ஸ் நொட்டேஷன்ஸில் யூஸிங் த கண்டிஷன் தட் இஸ் லைக் அபவுட் த எப்சிலான், அதாவது தட் இஸ் பிலாங்ஸ் டு. ஓகேவா? இந்த ஹையர் மேத்தமெட்டிக்ஸில் சொல்லும்போது எப்சிலான் சொல்லுவாங்க, நம்ம இங்கே யூஸ் பண்ணும்போது என்னன்னு சொல்லுவோம் பார்த்தீங்கனாக்கா பிலாங்ஸ் டு. அதே போல் சப்செட், ப்ராப்பர் சப்செட், யூனியன் அண்ட் இன்டர்செக்ஷன். லெட் அஸ் ஸ்டார்ட் வித் த ஈக்வேஷன்ஸ். எப்படி இதை கன்சிடர் பண்ணுவாங்க, இட் இஸ் ஏ இஸ் பிலாங்ஸ் டு பி, ஏ அண்ட் பி ஆர் டூ செட்ஸ், இட் இஸ் மீனிங்ஃபுல் டு ரைட் ஏ பிலாங்ஸ் டு பி. ரெண்டு செட்டை வந்து எனக்கு ஏ, அதாவது இன் டேர்ம்ஸ் ஆஃப் எப்படி மீனிங்ஃபுல்லாக ரைட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டரில் சொல்லலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு எக்ஸாம்பிளோட ஒரு ஒன்றுக்கும் எக்ஸாம்பிள்ஸாகவே போட்டு காமிச்சிருக்காங்க. ஓகேங்களா? இதில் பார்த்தீங்கன்னா நல் செட்டு தெரியும், அண்ட் ப்ராப்பர் செட், சப்செட் அண்ட் ஈக்குவல், ட்ரிவியல் சப்செட்ஸ் அண்ட் இம்ப்ராப்பர் சப்செட்ஸ். ஓகேவா? எல்லாத்துக்கும் உங்களுக்கு ஒவ்வொன்றுத்துக்கும் டெஃபினேஷன்ஸ், அதாவது ஆல்ரெடி நம்ம பேசிக்கான கான்செப்டில் பார்த்த எல்லாத்தையும் தான் இங்கே உங்களுக்கு கிவனாக கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அதே போல் இதில் வெரி இம்பார்ட்டண்ட் நோன் தட் இந்த மார்க் பண்ணி வச்சுக்கிங்க, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டானது. அதாவது நேச்சுரல் நம்பர் சப்செட் ஆஃப் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஹோல் நம்பர், ஹோல் நம்பர் இஸ் சப்செட் ஆஃப் இன்டீஜர், இன்டீஜர் இஸ் சப்செட் ஆஃப் ரேஷனல் நம்பர். அதே தட் இஸ் வில் பி கியூ டினோட்ஸ் அட் த ரேஷனல் நம்பர். ரேஷனல் நம்பர் எல்லாமே எதில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஓவரால் த செட் ஆஃப் ஆல் ரியல் நம்பர். அப்போ இருக்கிற எல்லா நம்பர்ஸுமே எதுக்கு ஓவரால் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா த செட் ஆஃப் ஆல் ரியல் நம்பருக்குள்ளே இருக்குன்றது தான் இந்த இடத்துல நோட்டேஷன் சிம்பிள்ஸில் சொல்கிறது. இது உங்களுக்கு ஒன் மார்க் டைப்பில் கூட க்வெஷ்சன்ஸாக கேட்பாங்க. ஓகேங்களா? இப்போ ஆல்ரெடி நீங்கள் டென்த்துலேயே பார்த்தது, நைன்த்துலேயும் பார்த்துருக்கீங்க யூனியன் ஆஃப் டூ செட்ஸ். யூனியன் ஆஃப் டூ செட்ஸ் எப்படி டினோட் பண்ணலாம், ஏ யூனியன் பி, எக்ஸ் சச் தட் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ ஆர் எக்ஸ் பிலாங்ஸ் டு பி, இது செட் ஆஃப் ஆர்டரில் ரைட் பண்ணும்போது. அதே இன்டர்செக்ஷன் ஆஃப் செட்டில் எழுதும்போது ஏ இன்டர்செக்ஷன் பி ஈக்குவல் டு எக்ஸ் சச் தட் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ அண்ட் எக்ஸ் பிலாங்ஸ் டு பி. Two sets A and B are disjoint.
டிஸ்ஜாயின்னாக்கா ரெண்டு செட்டுமே எனக்கு சேரலன்னு அர்த்தம். அப்போ சேரலனாக தட் இஸ் வில் பி எம்டி, தட் இஸ் நல் செட்டுன்னு சொல்லுவாங்க. ஓகேவா, நோ காமன் எலமெண்ட். ஓகேவா, அந்த ஆர்டரில் ஒவ்வொரு இதுக்கும் தென் வில் பி ஃபைண்ட். அதே போல் யூனிவர்சல் செட், யூனிவர்சல் செட்டு, காம்ப்ளிமெண்ட் ஆஃப் செட்டு, செட் டிஃப்ரென்ஸ், செட் டிஃப்ரென்ஸ்லாம் நீங்கள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே போல் யூனிவர்சல் செட் எப்படி கண்டுபிடிக்கிறது, பவர் செட் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறாங்க, இனி பவர் செட்டை எடுத்துக்கலாம் பாருங்கள். இட் இஸ் ஏ செட், தென் த செட் ஆஃப் ஆல் சப்செட் ஏ இஸ் கால்டு த பவர் செட் ஆஃப் ஏ, அண்ட் இஸ் யூஸ்வலி டினோட்டட் பை ஆஸ் பி ஆஃப் ஏன்னு சொல்லுவாங்க. பி ஆஃப் ஏ ஈக்குவல் டு பி, பி சப்செட் ஆஃப் ஏ, த நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இன் பி ஆஃப் ஏ இஸ் 2n. இட் இஸ் எ வெரி இம்பார்ட்டன்ட் ஒன் மார்க் க்வெஸ்சன். ஓகேவா, இதை அண்டர்லைன் பண்ணிக்கிங்க. ஓகேவா, 2n, n இஸ் த நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இன் ஏ, n இஸ் த நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இன் ஏ, ஏன்ற இதில் வரும். அதுக்கடுத்த கான்செப்டில் பார்த்தீங்கன்னா யூனிவர்சல் செட். யூனிவர்சல் செட்டுன்றது டோட்டல் நம்பர் ஆஃப் செட்ஸ், கலெக்ஷன் ஆஃப் செட்ஸில் கொடுக்குறது. அதுக்கு காம்ப்ளிமெண்ட், காம்ப்ளிமெண்ட்னா என்ன பண்ணுவீங்க, யூனிவர்சல் செட்டில் ஏதாவது சப்ராக்ஷன் பண்ணுறது, அதுதான் இன் டேர்ம்ஸ் ஆஃப் தட் இஸ் ஏ டேஷ் ஆர் ஏ காம்ப்ளிமெண்டேஷன், அந்த நொட்டேஷனில் கொடுப்பாங்க. அதாவது ஏ டேஷ் தட் இஸ் மீன் ஃபார் எக்ஸ் பிலாங்ஸ் டு சச் தட் எக்ஸ் பிலாங்ஸ் டு யூனிவர்சல் செட் அண்ட் எக்ஸ் டஸ் நாட் பிலாங்ஸ் டு ஏ, எக்ஸ் இஸ் டஸ் நாட் பிலாங்ஸ் டு ஏ. அண்ட் ஆல்சோ சேம் இஸ் லைக் தட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் செட் டிஃப்ரென்ஸில் கொடுத்துருப்பாங்க. என்ன செட் டிஃப்ரென்ஸில் கொடுக்கறது, இன் டேர்ம்ஸ் ஆஃப் செட் டிஃப்ரென்ஸில் சொல்கிறாங்க, பை த செட் ஆஃப் ஆல் ஏ டு த செட் பி இஸ் டினோட்டட் பை த எய்தர் ஏ மைனஸ் பி ஆர் ஏ டிஃப்ரென்ஸ் பி அண்ட் இஸ் டிஃபைன்ட் ஆஸ் ஏ மைனஸ் பினா தட் இஸ் ஏ சச் தட் ஏ பிலாங்ஸ் டு ஏ, எதில் இருக்கக்கூடாது, பியில் இருக்கக்கூடாது. அதாவது ஈஸியஸ்டாக ஞாபகம் வச்சுக்கலாம் பார்த்தீங்கன்னாக்கா ஏ மைனஸ் பி, அதான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதில் ஃபஸ்ட்டு என்ன செட் வந்திருக்கோ இதில் இருக்கிற ரிமைனிங் நம்பர்ஸ் வந்து ரைட் பண்ணுறது தான் டிஃப்ரென்ஸ் பண்ணி ரைட் பண்ணுறது, அதுதான் தட் இஸ் ஏ வந்து எதில் இருக்குன்னா ஏவில் மட்டும்தான் இருக்கணும், இதில் இருக்காது. ஓகேவா, யூனிவர்சல் செட்டுக்கு சம் நொட்டேஷன்ஸில் ரிமார்க்ஸில் நோட்டில் கொடுத்துருக்காங்க, எல்லாத்தையுமே மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா யூனிவர்சல் செட் மைனஸ் ஏ ஈக்குவல் டு ஏ காம்ப்ளிமெண்டேஷன், அதே போல் ஏ மைனஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு எம்டி. அண்ட் தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னாக்கா எம்டி மைனஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு எம்டி, அண்ட் ஆல்சோ ஏ இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஏ மைனஸ் எம்டி இஸ் ஈக்குவல் டு ஏ அண்ட் யூனிவர்சல் செட் ஏ மைனஸ் யூனிவர்சல் செட் இஸ் ஈக்குவல் டு எம்டி. இது எல்லாமே ஒன் மார்க்கில் கேட்கக்கூடிய க்வெஸ்சன். ஓகேவா, இப்போ இதனுடைய அதே போல் கோஆர்டினாலிட்டி அண்ட் ஆல்சோ சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ், வாட் இஸ் மீன் ஃபார் சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ், இதுதான் சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸோடைய ஃபார்முலா. ஓகேவா, என்ன சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸோடைய ஃபார்முலா, இந்த நொட்டேஷன்ஸ் இதுக்கு பேர் தான் சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ் சொல்கிறது. ஏ ட்ரையாங்கிள் பி மாதிரி போட்டிருப்பாங்க பாருங்கள், ஏ ட்ரையாங்கிள் பி ஈக்குவல் டு ஏ மைனஸ் பி யூனியன் பி மைனஸ் ஏ, அது ஃபைண்ட் அவுட் பண்ணாக்கா இட் இஸ் கால்ட் அபவுட் சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ் சொல்லிக்கலாம். அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஏ செட் எக்ஸ் இஸ் செட் டு பி ஏ ஃபைனட் செட், இட் இஸ் இட் ஹேஸ் கே எலமெண்ட்ஸ் ஃபார் கே பிலாங்ஸ் டு டபிள்யூ. இன் திஸ் கேஸ் வி சே த ஃபைனட் செட்னு சொல்லிக்கலாம். ஃபைனட் செட்னா இட் இஸ் ஏ கவுண்டபிள். ஓகேவா, ஃபைனட் செட்னா கவுண்டபிள், இன்ஃபைனட் செட்னா அன்கவுண்டபிள் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ். ஓகே, அதே கார்டினாலிட்டினா நம்பர் ஆஃப் டேர்ம்ஸில் சொன்னால் இட் இஸ் கால்ட் அபவுட் கார்டினாலிட்டி ஆஃப் செட்ஸ்னு சொல்லிக்கலாம். ஓகேவா, இட் இஸ் ஆல்சோ சரி. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னாக்கா வெரி இம்பார்ட்டன்ட் ஆஃப் த டெஃபினிஷன், அதாவது ப்ராப்பர்ட்டிஸில் கொடுத்துருப்பாங்க. செட் ஆப்ரேஷன்ஸில் என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸில் யூஸ் பண்ணலாம், இதெல்லாம் இப்போ நீங்கள் புதுசாக பார்க்குறதா இருந்தாலும் ஆல்ரெடி நம்ம டென்த்திலே பார்த்தது தான். இதெல்லாம் நம்பர் போட்டு ரைட் பண்ணி வச்சுக்கிங்க. 1, 2 ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் செட் ஆப்ரேஷன்ன்றத ஹெட்டிங் கொடுத்துட்டு வாட் அவர் த லிஸ்ட் ஆஃப் த ப்ராப்பர்ட்டிஸ், ஃபர்ஸ்ட் ஒன் காமிடேட்டிவ் அண்ட் செகண்ட் ஒன் அசோசியேட்டிவ் அண்ட் தேர்ட் ஒன் டிஸ்ட்ரிபியூட்டிவ் அண்ட் ஃபோர்த் ஒன் ஐடென்டிட்டி அண்ட் ஃபிஃப்த் ஒன் பார்த்தீங்கன்னா ஐடம்பர்டன்ட் அண்ட் சிக்ஸ்த் ஒன் பார்த்தீங்கன்னா அப்சார்ப்ஷன். ஓகேவா, இந்த சிக்ஸ் ப்ராப்பர்ட்டிஸையும் என்ன பண்ணுங்கன்னா நோட்டில் காப்பி பண்ணி வச்சுங்க. ஒவ்வொன்றுக்கும் ரெண்டு ரெண்டு சப்டிஷனில் கொடுத்துருப்பாங்க பாருங்கள். இது எல்லாமே என்ன பண்ண போகிறீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதாவது காப்பி பண்ணி வச்சுட்டு இதை கண்டிப்பாக ரீடோ பண்ணுங்கள், இதிலேருந்து கண்டிப்பாக க்வெஸ்சன்ஸ்க்கு வரும். ஓகேவா, அதாவது காம்படேட்டிவ் ப்ராப்பர்ட்டினா என்ன, யூனியன்லையும் சொல்லலாம் இன்டர்செக்ஷன்லையும் சொல்லலாம், அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி யூனியன்லையும் சொல்லலாம் இன்டர்செக்ஷன்லையும் சொல்லலாம், டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா யூனியன் இன்டர்செக்ஷன், அதாவது யூனியன் ஓவர் இன்டர்செக்ஷன், இன்டர்செக்ஷன் ஓவர் யூனியன், அந்த ஆர்டரில் சொல்கிறது. அதுக்கடுத்தது ஐடென்டிட்டியில் பார்த்தீங்கன்னா யூனியன் இன் டேர்ம்ஸ் ஆஃப் எம்டி கூட மல்டிப்ளை பண்ணும்போது ஐடென்டிட்டி, அதே போல் யூனியன் ஏ இன்டர்செக்ஷன் யூனியன் ஈக்குவல் டு ஏன்றது எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறாங்க, அதே போல் ஐடம்போர்டன்ட் இஸ் ஈக்குவலன்ஸ் டூ. ஓகே, அண்ட் ஆல்சோ அப்சார்ப்ஷன் நெக்ஸ்ட் ஒன். ஓகேவா, புரியுதா இந்த ப்ராப்பர்ட்டிஸ். அண்ட் ஆல்சோ அது மட்டும் இல்லாமல் சிக்ஸ் பார்த்தோம், நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா அதனுடைய கண்டினியூஷனில் பார்த்தீங்கன்னாக்கா இதையும் காப்பி பண்ணிக்கிங்க. செவன்த் ஒன், வாட் அபவுட் செவன்த் ஒன், டி மார்கன்ஸ் லா.
ஆல்ரெடி நீ நைன்த்தில் படித்தது தான் டிமார்கன்ஸ்லாம் ஓகேவா. அதில் ஃபோர் செட்ஸ் ஆஃப் த டேர்ம்ஸ் பார்த்துருக்கோம். செட் டிஃப்ரென்ஸ், செட் காம்ப்ளிமெண்டேஷன், ஓகேவா, டிஸ்ட்ரிபியூட் ஓவர்ஸ், ஓகே. அந்த ஆர்டரில் பார்க்குறது ஓகே. அந்த ஆர்டரில் பார்க்குறது நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா எயித்து ஆன் சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ். இப்போ தான் உங்களுக்கு ஃபார்முலா சொன்னேன், சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ் அந்த ஆர்டரில். நீ ஆர்டரில் எப்படி டிஃப்ரென்ஸ் யூஸ் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அது. அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நைன்த் ஒன் பார்த்தீங்கன்னா ஆன் எம்டி செட் அண்டு யூனிவர்சல் செட் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது. அண்ட் லாஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னாக்கா டென்த் ஒன் இனிய கோஆர்டினாலிட்டி ஓகேவா. இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் ஒன். இது எல்லாமே நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கனாக்கா வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு, காப்பி பண்ணி வச்சுங்க. இந்த 10 நம்பர் ஆஃப் ப்ராப்பர்டீஸையும் ரீடோ பண்ணிக்குங்க. ஏன்னா இதில் இருந்தால் உங்களுக்கு கண்டிப்பாக வீக்லி டெஸ்ட் கொஷின் பேப்பர் வரும். அதே போல் வீக்லி டெஸ்ட் ரைட் பண்ணும்போது இது எல்லாத்தையுமே பார்க்காம ரைட் பண்ணி பாருங்கள் ஓகே. இந்த ப்ராப்பர்ட்டிஸில் பேஸ் பண்ணி வர ப்ராப்ளம்ஸும் நம்ம பார்க்க போகிறோம் ஓகேவா. அதே போல் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா கார்டீஷியன் ப்ராடக்ட். என்ன கார்டீஷியன் ப்ராடக்ட் கொடுத்துருக்காங்க? கார்டீஷியன் ப்ராடக்ட் ஆல்ரெடி நீ டென்த்தில் பார்த்தது தான். எப்படி கார்டீஷியன் ப்ராடக்ட் பண்ணுவோம்? ரெண்டு செட்ஸ் இருந்துச்சுன்னா தட் இஸ் ஏ செட் ஆஃப் ஆர்டர் பேர்ஸில் ரைட் பண்ணுறது. ஆர்டர் பேர்ஸில் எப்படி ரைட் பண்ணலாம்? தட் இஸ் ஏ வில் பி கன்சிடர் ஏ காமா பி, ஏ பிலாங்ஸ் டு ஏ அண்ட் பி பிலாங்ஸ் டு கேபிட்டல் பி. அந்த ஆர்டரில் எடுக்கிறது. இட் இஸ் ஏ சிம்லர் வில் பி த்ரீ செட்ஸ் நீங்கள் கார்டீஷியன் ப்ராடக்ட்டில் கேட்டாங்கனாக்கா ஏ கமா பி கமா சி, தட் இஸ் ஏ பிலாங்ஸ் டு கேபிட்டல் ஏ, பி பிலாங்ஸ் டு கேபிட்டல் பி, சி பிலாங்ஸ் டு கேபிட்டல் சி. அண்ட் ஆல்சோ இன் ஏ கரெக்ட் ஆஃப் த சே அபவுட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் இட் இஸ் ஏ கொஷின் மார்க் ஓகேவா. ஏ கார்டீஷியன் ப்ராடக்ட் ஏ இட் இஸ் ஈக்குவலன் டு தட் இஸ் ஏ கமா ஏவான்றது கொஸ்டின் மார்க்கில் கேட்டு. அண்ட் ஆல்சோ தட் இஸ் ஏ கார்டீஷியன் ப்ராடக்ட் பி நாட் ஈக்குவல் டு பி கார்டீஷியன் ப்ராடக்ட் ஏ அன்லஸ் ஏ ஈக்குவல் டு பி. அந்த ஆர்டரில் இருக்கும்போது தென் வில் பி ஃபைண்ட் அவுட் த ரிசல்ட். அதே போல் ரியல் நம்பர்ஸுக்கும் தென் வில் பி ஃபைண்ட் அவுட். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள்ஸாகவும் கொடுத்துருக்காங்க. யூ வில் பி சி அபவுட் த டேர்ம்ஸ் ஓகேவா. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னாக்கா நீ எக்ஸாம்பிள் சம்ஸில் பார்க்கலாம். எக்ஸாம்பிள்ஸில் கொடுக்குறாங்க. என்ன எக்ஸாம்பிள் சம்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். நீ ஃபஸ்ட் ஒன் கொஸ்டின் எக்ஸாம்பிள் 1.1 ஃபைன் த நம்பர் ஆஃப் சப்செட்ஸ் ஆஃப் ஏ இஃப் ஏ ஈக்குவல் டு எக்ஸ் சச் தட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4n+1 2 லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு என் லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு 5 என் பிலாங்ஸ் டு கேபிட்டல் என் ஓகே. அப்போ கிளியர்லி எனக்கு என்ன செட்ஸ் கொடுத்துருக்காங்க, இந்த செட்ஸ் கொடுத்துருக்காங்க. என் இஸ் ஏ ரன்னிங் ஃப்ரம் எப்படி எடுத்துக்கலாம் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே 2 லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு என் லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு 5. அப்போ தட் இஸ் 2, 3, 4, 5 ஏன்னா இன்க்ளூடிங் தட் நம்பர். ஏன்னா ஈக்குவல் சிம்பிள் இருக்கிறதுனால 2 எடுத்துப்போம். அண்ட் ஆல்சோ ஈக்குவல் சிம்பிள் இருக்கிறதுனால 5 எடுத்தாச்சு, 2, 3, 5. அதுதான் என் இஸ் ஈக்குவல் டு 2, 3, 4, 5 எழுதியிருக்காங்க ஓகேவா. இப்போ வாட் அபவுட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் சப்ஸ்டியூட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு நம்பர்ஸ் என்ன செட்டை கண்டுபிடிக்க போகிறேன். எனக்கு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்னென்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். 4n+1 என் இஸ் ஈக்குவல் டு என்னென்ன எடுத்திருக்கோம், என் இஸ் ஈக்குவல் டு 2, 3, 4, 5. அப்போ என் இஸ் ஈக்குவல் டு 2 ஃபஸ்ட்டு 2 சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். 2 சப்ஸ்டியூட் பண்ணால் வாட் அபவுட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இன் டேர்ம்ஸ் ஆஃப் 4 × 2 + 1. அப்போ தேர் ஃபோர் 4 × 2 = 8 + 1 = 9. அப்போ ஃபர்ஸ்ட் ஒன் வில் பி கன்சிடர் அபவுட் 9. அண்ட் ஆல்சோ சேம் 2, 3 சப்ஸ்டியூட் பண்ணோம். 4 × 3 = 12 + 1 = 13. புரியுதா? அண்ட் நெக்ஸ்ட் ஒன் 4 சப்ஸ்டியூட் பண்ணோம். 4 × 4 = 16 + 1 = 17. அண்ட் நெக்ஸ்ட் 5 சப்ஸ்டியூட் பண்ணோம். 4 × 5 = 20 + 1 = 21 ஓகேவா. இந்த ஆர்டரில் தென் வில் பி ஃபைண்ட் அவுட் ஓகே. இந்த ஆர்டரில் இதை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் கொஷினில் ஃபைன் த நம்பர் ஆஃப் சப்செட்ஸ் ஆஃப் ஏன்னு தான் கேட்டிருக்காங்க. அப்போ நம்பர் ஆஃப் சப்செட்ஸ்ன்னும் போது நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் எத்தனை இருக்குன்னு பாருங்கள். 1, 2, 3, 4. அப்போ என் ஆஃப் ஏல கவுண்ட் பண்ணும்போது எத்தனை வந்திருக்கு, என் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு 4. அப்போ திஸ் இம்ப்ளைஸ் அபவுட் ப்ராபபிலிட்டி ஆஃப் தான் இன் டேர்ம்ஸ் ஆஃப் பவர் செட் ஆஃப் த டேர்ம்ஸில் சொல்ல போகிறேன். அப்போ தட் இஸ் வாட் அபவுட் த ஃபார்முலா யூஸிங், என் ஆஃப் பி ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு 2 பவர் 4, தட் இஸ் ஈக்குவல்ஸ் டு 16. அப்போ 16 சப்செட்ஸ் என்னால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியுன்றது தான் இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க ஓகேவா. டிஸ் கிளியர் அபவுட் அண்ட் நெக்ஸ்ட் ஒன் ப்ராப்ளம் பாருங்கள். நீங்கள் சர்வே ஆஃப் த 5000 பர்சன் இன் டவுன் இட் வாஸ் ஃபவுண்ட் தட் 45% ஆஃப் த பர்சன்ஸ் நோ லாங்குவேஜ் ஏ. அது லாங்குவேஜ் ஏ, பி அண்ட் சின்னு கொடுத்துட்டாங்க. அதே போல் 25% நோ லாங்குவேஜ் பி அண்ட் 10% நோ லாங்குவேஜ் சி அண்ட் 5% நோ லாங்குவேஜ் ஏ அண்ட் பி அண்ட் 4% நோ லாங்குவேஜ் எஸ் பி அண்ட் சி அண்ட் 4% நோ லாங்குவேஜஸ் ஏ அண்ட் சி. இஃப் 3% ஆஃப் த பர்சன்ஸ் நோ ஆல் த 3 லாங்குவேஜஸ் தென் ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் ஹூஸ் நோஸ் எனி லாங்குவேஜஸ் ஏ. அப்போ வாட் அபவுட் வில் பி ஃபைண்ட் அவுட் த ரிசல்ட்.
here the solutions of the term. இப்போ என்ன பண்ண போறோம்னா cardinality formulasல யூஸ் பண்ண போறோம். இங்க percentageல கொடுத்திருக்காங்க. Out of the persons பாத்தீனா 5000 persons. அப்ப therefore 45% of 5000. அப்ப 5000ஸ்ல 45% கேட்டிருக்காங்க. There will be get the answer 2250. ஓகே? Similarly ஒவ்வொரு இதுக்கும் நான் என்ன பண்ண போறேன்னா number of terms-ல கண்டுபிடிச்சி ரைட் பண்ணியாச்சு. இப்போ யூசிங் தி ஃபார்முலா. என்ன ஃபார்முலா? A intersection only for என்ன சொல்லிருக்காங்க பாருங்க இந்த க்வெஸ்சன்ல find the number of persons whose know only language A மட்டும்தான் வேணும். அப்ப language A மட்டும்தான் வேணும். Intersection B வரக்கூடாது and C வரக்கூடாது. அதனால காம்ப்ளிமெண்டேஷன்ல யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்ப what about using this condition formula? N of A intersection B union C, B dash intersection C dash. N of formula that is equivalent to B union C the whole dash. அப்ப அதுக்கு என்ன ரீப்ளேசிங் இந்த ஃபார்முலா மறுபடியும் பார்த்தீங்கன்னா in terms of n of a minus n of a intersection b union c ஏதாவது நம்பர் ஆஃப் லந்து a in terms of subtraction மூலம் then we get the result. அப்ப therefore n of a என்னன்னு தெரியும் உங்களுக்கு, எடுத்து சப்ஸ்டிட் பண்ணுங்க. அதே போல n of a intersection இந்த இடத்துல பாத்தீங்கன்னா a intersection b அந்த ஃபார்முலால இருக்கு. n of a plus n of b minus n of a intersection b அந்த ஆர்டர்ல then will be split the part. அப்போ தேர் ஃபோர் தட் இஸ் ஈக்குவலன்ஸ் டூ வி கெட் த ரிசல்டன். என்ன வருது பாருங்க, நீங்கள் காம்படேட்டிவ் ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணியிருக்காங்க. தென் வில் பி இன் டர்ம்ஸ் ஆஃப் யூசிங் திஸ் கண்டிஷன் வி கெட் த ரிசல்டன் ஆஃப் த வேல்யூஸ் 1950 உங்களுக்கு கிடைக்குது. ஓகேவா? இனிய த ரெக்வயர்ட் நம்பர் ஆஃப் பர்சன் இஸ் 1950. ஓகேவா? இதே ப்ராப்ளத்தை நான் என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா வென்டயகிராம் யூஸ் பண்ணியும் ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஏன்னா அங்கே பர்சன்டேஜில் கொடுத்துக்கிறது அப்படியே டைரக்டாக யூஸ் பண்ணிக்கிறேன். அப்போ பர்சன்டேஜில் யூஸ் பண்ணது டைரக்டாக யூஸ் பண்ணி ஓவரால் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஏல மட்டும் என்ன ஏவோட ஓவரால் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 45% சொன்னாங்க. அதில் இன் டேர்ம்ஸ் ஆஃப் இன்டர்செக்ஷன் பார்ட் எல்லாத்தையும் நான் என்ன பண்ண போகிறேன்னா ரிமூவ் பண்ணிட்டாக்கா ரிமைனிங்னால் எனக்கு 39 கிடைக்குது. அந்த 39%ன்றதுனால 39/100 இஸ் ஈக்குவல் டு ஆன் சிம்பிளிஃபை வி கெட் த ரிசல்ட் என்ன வருது பார்த்தீங்கன்னா 1950 வருது. இதை நீ வென்டயகிராம் மூலமாகவும் சால்வ் பண்ணி சொல்லிக்கலாம். ஓகேவா? அண்ட் சி த நெக்ஸ்ட் ஒன் ப்ராப்ளம்ஸ் ஃபார் தேர்ட் ஒன் வெரி இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன். ஓகே, என்ன இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா ஏ யூனியன் பி டேஷ் யூனியன் சி. இங்கே அவங்க எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ் ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னாக்கா வி ஹாவ் இன்டர்செக்ஷன் ஆஃப் த டேர்ம்ஸில் எடுத்துக்கிறோம். அதுக்கு எதுக்கு சப்செட்டாக இருக்கும்? ஏக்கு. இது எதுக்கு சப்செட்டாக இருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டர் ஆஃப் த டேர்ம்ஸுக்கு சப்செட்டாக இருக்கும். அண்ட் ஹென்ஸ் த டேர்ம்ஸ் அதே போல் சேம் ஏ யூனியன் பி டேஷ் யூனியன் சி இன்டர்செக்ஷன் ஆஃப் த ஏ இன்டர்செக்ஷன் பி டேஷ் இன்டர்செக்ஷன் சி டேஷ். ஓகேவா? நீ செகண்ட் ஒனுக்கு இன்டர்செக்ஷன் ஆஃப் த டேர்ம்ஸ் எதுக்கு ஈக்குவலன்ஸாக இருக்கும் பார்த்தீங்கன்னா ஏ இன்டர்செக்ஷன் பி டேஷ் இன்டர்செக்ஷன் சி டேஷ். ஓகேவா? அப்போ அந்த ஆர்டரில் கிடைச்ச உடனே ஆல்சோ ஃபைண்ட் த ரிசல்ட் ஆஃப் த டேர்ம்ஸ். இது இதுக்கு சப்செட் ஆகுனா தென் வில் பி ஃபைண்ட் அவுட் த ரிசல்ட். அப்போ ரெண்டுத்தையும் சின்ன ஆஃப் த டேர்ம்ஸ் என்ன சொல்லலாம்? ஓவரால் தட் இஸ் வில் பி கன்சிடர் த டேர்ம்ஸ் ஈக்குவலன்ஸ் இந்த கண்டிஷன்ஸில் இட் ஈஸ் ஈக்குவல் சொல்லி கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுக்கலாம். ஓகேவா? இதே ப்ராப்ளத்தை எக்ஸ்பிரஷன் யூஸிங் த வென்டயகிராம்லையும் சொல்லலாம். ஓகேவா? யூ வில் பி ட்ரைவ். ஓகே, அண்ட் சி த நெக்ஸ்ட் ஒன் ஃபோர்த் ஒன் சம்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா இனி ஏ செட் கொடுத்துருக்காங்க பாருங்க. 1, 2, 3, 4, 5 and 2, 10 வரையும் கொடுத்துருக்காங்க. அண்டு அன சாரி எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1, 2, 10 அண்ட் ஏ ஈக்குவல் டு 1, 2, 3, 2, 4, 5. ஓகே, அண்ட் ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் செட்ஸ் பி சப்செட் ஆஃப் எக்ஸ் சச் தட் ஏ மைனஸ் பி ஈக்குவல்ஸ் டு 4. ஏ மைனஸ் பி ஈக்குவல் டு 4 எடுத்துக்கிறோம். அப்போ ஃபார் எவ்ரி சப்செட் சி ஆஃப் என் டேர்ம்ஸ் ஆஃப் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா தென் வில் பி கன்சிடர் த டேர்ம் பி செட் யூனியன் ஆஃப் த கண்டிஷன் எடுத்து ஏ மைனஸ் பி ஈக்குவல் டு 4. அதே போல் இன் டேர்ம்ஸ் ஆஃப் இன் அதர் வேர்ட்ஸ் எவ்ரி எலமெண்ட் ஆஃப் சி ஆஃப் இன் டேர்ம்ஸ் ஆஃப் தட் இஸ் வில் பி கன்சிடர் யூனிக் பி ஸோ தட் இட் இஸ் ஈக்குவல்ஸ் டு 4. த நம்பர் ஆஃப் செட்ஸ் பி சப்செட் ஆஃப் எக்ஸ் சச் தட் பி ஏ மைனஸ் பி ஈக்குவல் டு 4. த நம்பர் ஆஃப் செட்ஸ் ஆஃப் என் டேர்ம்ஸ் ஆஃப் கண்டுபிடிக்கும் போது பார்த்தீங்கன்னாக்கா ஆர் த சேமாக வந்திருக்கு. அப்போ தேர் ஃபோர் ஸோ த நம்பர் ஆஃப் செட்ஸ் பி சப்செட் ஆஃப் எக்ஸ் சச் தட் ஏ மைனஸ் பி ஈக்குவல் டு 4 இஸ் 2^5 ஈக்குவல் டு 32. இட் இஸ் கிளியர் அபவுட்? ஆர் யூ அண்டர்ஸ்டுட்? அண்ட் நெக்ஸ்ட் ஒன் ப்ராப்ளம் ஃபார் இன் ஒன் எக்ஸாம்பிள் 1.5. எக்ஸாம்பிள் 1.5 என்ன கொடுத்துருக்காங்க? இஃப் ஏ அண்ட் பி ஆர் டூ செட்ஸ் so that n of b minus a equal to 2n of a minus b equal to 4n into a intersection b and if n of a union b equal to 14 then find n of p of a கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வில் பி ஃபைண்ட் அவுட் த டேர்ம். டு ஃபைண்ட் என் ஆஃப் பி ஆஃப் ஏ கண்டுபிடிக்க போகிறோம் வி நீட் என் ஆஃப் ஏ.
அப்ப n of a நான் கண்டுபிடிச்சு சொல்லணும் அப்ப what about will be find out n of a intersection b என்னன்னு கொடுத்திருக்காங்க and that is will be find out the unknown ல எடுத்துக்கிறோம் k ன்னு எடுத்துக்கிறோம் அப்ப therefore then n of a minus b is equivalent to now எனக்கு 2k in terms of in the order ல that will be find out n of a minus b that is in terms of இதுக்கு பதிலா நான் சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம் பாத்தீனாக்கா a minus b னும்போது what about will be considered 2k அதுக்கு அடுத்து n of b minus a is equivalent to 4k அப்ப therefore that is n in terms of 2k 4k and that is equivalent to k in order ல சிம்பிளா எடுத்தாச்சு அதுக்கு அடுத்து then will be substitute n of a union b union equal to n of a minus b using this condition plus n of b minus a plus n of b a intersection b equal to 7k அதனுடைய ஓவரால் சம் ஆஃப் தி டர்ம்ஸ் 4k plus 2k plus k தட் இஸ் ஈக்குவலன்ஸ் டு 7k அப்ப வாட் அபௌட் இன் गिवन கண்டிஷன் n ஆஃப் a யூனியன் b equal to 14 n ஆஃப் a யூனியன் b equal to 14 அப்ப 7k is equal to 14 k equal to 2 k ஓட வேல்யூ நான் ஃபைண்ட் பண்ணியாச்சு 2 ன்னு ஃபைண்ட் பண்ணியாச்சு a minus b ல அப்ளை பண்ணும்போது 4 b minus a ல அப்ளை பண்ணும்போது 8 and n of a equal to n of a minus b plus n of b a intersection b we get n of a equal to 6 and then what about it will be hence n of p of a solano about 2 power 6 nu solikalam what about it will get the n of a 6 nu undichi our 2 power 6 is equal to 64 it is considered about the solution okay va in the model la ungalku exercise la homework sam solren you will be complete about exercise 1.1 it is a very easiest part of the term okay already neenga 10th la paathadhu da okay and the model la irukra क्वेश्चन्स ले एक्सरसाइज 1.1 ला पाती ना का इन्हें आर्डर ला राइट पन अनु पाती ना का विल बी फाइंड आउट द रिजल्ट ओके वां इन्हें फोर्थ क्वेश्चन यू विल बी कंप्लीट इन्हें फोर्थ क्वेश्चन यू विल बी कंप्लीट इधर उन लोग रोस्टर फॉर्म ला राइट पन सुलेख कांगे एंड आल्सो नेक्स्ट उन पाती ना इट इज अ फाइनाइट आर इनफिनिट आ गेटर कांगे इधर सिंपलावे सुलेलाम एक्स इज एन ईवन प्राइम नंबर नाले इट इज अ फाइनाइट इन सुलेखलाम ஆட் பிரைம் நம்பர்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னாக்கா தீஸ் இன்ஃபினைட் நம்பர் ஆஃப் செட்ஸ் ஈவன் அண்ட் லெஸ் தென் 10 சொல்லும்போது வடபடி இட் இஸ் ஏ ஃபைனைட்ல வரும் இட் இஸ் ஏ ரேஷனல் நம்பர்னு சொன்னாக்கா இட் இஸ் ஏ நாட் ஏ ஃபைனைட் நம்பர் ஓகேவா இன்ஃபினைட் நம்பரில் வந்துடும் ஓகேவா அப்போ தேர்ஃபோர் தட் இஸ் லாஸ்ட்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் இஸ் ஏ ரேஷனல் நம்பர் அப்போ நேச்சு செட் ஆஃப் ஆல் நேச்சுரல் நம்பர் இன் டேர்ம்ஸ் ஆஃப் வில் பி கன்சிடர் அபவுட் இட் இஸ் ஏ ஃபைனைட் ஆர் இன்ஃபினைட் இன்ஃபினைட் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸில் உங்களுக்கு ஃபைண்ட் ஆகும் இந்த ரிசல்ட் ஆஃப் டேர்ம்ஸும் அண்ட் ஃபோர்த் கொஷினும் யூ வில் பி கம்ப்ளீட் அபவுட் ஓகே எக்ஸைஸ் 1.1ல் தேர்ட் சம் அண்டு ஃபோர்த் சம் யூ வில் பி கம்ப்ளீட் ரிமைனிங் இருக்கிறத நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம் ஓகேவா தேங்க்யூ டு ஆல் கேரக்டர் நாலேஜ் கான்ஃபிடென்ஸ் எஸ் ஆர் கே ஹையர் செகண்டரி ஸ்கூல் Curriculum Podcast. I love my school. It's okay. Best of the best is it's okay. Bright future means it's okay. Quality education is okay. Knowledge for ever, not forever. Tip for friends to see the culture. Lovely teachers stand for wisdom. What's the culture we do partner? I love my school. It's okay. Admission is going on from pre-KG to 12th standard. Group A1A, Maths, Physics, Chemistry, Biology. Group A1B, Physics, Chemistry, Computer Science and Biology. Group A2, Maths, Physics, Chemistry and Computer Science. Group A3, Accountancy, Economics, Commerce and Computer Application. SRK Higher Secondary School, 45/7, Dillianur Main Road, Karikalambakkam, Puducherry 7.